நோன்புடைய சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான சில செய்திகளை தெரிந்து கொள்வோம். இது 14வது படமாக இந்த தொடரில் நான் சேர்த்திருப்பது. ஃபரதான நோன்பிற்கு இரவில் நியத்து வைப்பது அவசியம். ஃபரதான நோன்பிற்கு இரவில் நியத்து வைப்பது அவசியம். 29வது ஹதீஸ் ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்களை தொட்டு. இந்த ஹதீஸ் சுனன் நஸாயிலே பதியப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்று சொன்னாங்க. மல்லம் யுபயித்து சியாம கபுல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாமல. ஃபஜ்ருக்கு முன்னால் யார் அந்த இரவில் நீயத்து வைக்கலையோ நோன்புக்காக, அவருக்கு நோன்பு கிடையாது, நோன்பு வைக்க முடியாது, அவருடைய நோன்பு சேராது என்று சொல்லலாம் சொன்னார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா அமல்களுக்கும் நீயத்து அவசியம், எல்லா அமல்களுக்கும் நீயத்து அவசியம். அதே போல நோன்புக்கும் நீயத்து அவசியம், நோன்பு என்கிற இபாதத்திற்கும் நீயத்து அவசியம். நீயத்து என்பது அரபு வார்த்தை, அர்த்தத்தை நீங்கள் அரபு டிக்ஷனரியில் தேடினுங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன போடப்பட்டிருக்கும்? அல் அஸ்மு ஃபில் கல்பி அவில் கஸ்து, உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நாம் செய்வதற்காக முடிவெடுப்பது, உறுதி கொள்வது அல்லது நாடுவது. அப்போ வந்து நீயத்துக்குரிய இடம் உள்ளம்தான், நீயத்துக்கும் நாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அது ஒன்று நாம் செய்ய நினைப்பது அதான் எண்ணம், அதான் நீயத். ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக முடிவெடுப்பது அதான் நீயத்து. நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், ஆனால் உம்ரா ஹஜ்ஜுக்காக அந்த நீயத்தை வெளியில நாங்கள் மொழியறதுக்கு ரசூலுல்லாஹ் அவங்களுடைய முன்மாதிரி இருக்கிறோம், அவங்களுடைய உதுவாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நீயத்து என்ற அந்த இபாதத்தை உள்ளத்தால் நினைத்துக் கொள்வது கடமை. எப்ப? ஒவ்வொரு இரவும். இந்த இரவிலே நாங்கள் நான் எண்ணி இருக்கிறேன், இன்ஷா அல்லாஹ் இன்றைய நோன்பை நான் நோற்பது என்று. இதற்கு பெரிய ஒரு முயற்சிகள் செய்ய தேவையில்லை, மனசால் எண்ணுவது. அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? எழுந்து சஹர் நேரத்திலே நாங்கள் உண்ணுகிறோம். சஹர் உணவு எதற்காக உண்ணுகிறோம்? எந்த எண்ணத்தில் உண்ணுகிறோம்? நோன்பை நோப்பதற்காக. இதுதான் நீச்சு. அப்படி இல்லாமல் நவைத்து சோமகதின் அன்னதாயி ஃபரது ரமலான் ஹதீசன, நாவால் முழிவது. இது நபி அவர்கள் காட்டி தந்த வழி அல்ல. இதை நான் இங்கே சொல்வதால் இவங்க ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு திரும்ப கொண்டு வராங்களே என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இதை யாரையும் குழப்புவதற்காக அல்ல, உண்மையை சொல்லும்போது யாரும் குழம்பிக் கொள்ள தேவையில்லை. அதனால் நீயத்து கட்டாயம், அவசியம், தவறாக யாரையும் இதை விளங்கிவிடக்கூடாது. அதை எப்படி வைப்பது? நீயத்து எப்படி எண்ணுவது? நான் இன்றைய நோன்பை நோக்கப் போகிறேன். நீயத்தை இரவில் கட்டாயம் நாம் எண்ணியே ஆக வேண்டும், வைத்தே ஆக வேண்டும். ஃபரது நோன்பு. அஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அறியக்கூடிய இன்னும் ஒரு வாசகம் இந்த 29 ஹதீஸோடு சேர்த்து அதையும் சொல்கிறேன். மல்லம் சியாம் கபல் அல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு. ஃபஜ்ருக்கு முன்னால் சியாமை யார் சேர்த்துக் கொள்ளவில்லையோ, உண்டா என்ன, அவர்கள் அதுக்காக நியத்து வைக்கவில்லையோ, அவர்களுக்கு நோன்பு கிடையாது. சஹீஹ் அபூதாவூத், சுனன் அபூதாவூதிலே வந்திருக்கிறது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை சஹீஹ் என்று சொன்னாங்க. நோன்பு ஃபர்தான நோன்பு இல்லாமல் சுன்னத்தான நோன்பாக இருந்தால் இரவில் நியத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் வந்தார்கள். முன்னாள் காலையில் சுப தொழுகைக்கு பிறகு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கிறான்னு கேட்டாங்க. நாங்கள் இல்லைன்னு சொன்னோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அப்படி என்றால் நான் இன்றைக்கு நோன்பாளி அப்படின்னாங்க. பிறகு ஒரு நாள் வந்தார்கள், யாரை சொல்லா எங்களுக்கு ஹைஸ் என்கிற உணவு அன்பளிப்பாக தரப்பட்டதுன்னு சொன்னார்கள். பெருத்தம்பளும் பால் கட்டி அதே போலும் நெய் இந்த மூன்றையும் குழைத்து சரீது கொண்டு ஒரு உணவாக செய்வாங்க. இதுக்கு ஹை சொல்லு, இந்த உணவு எங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக தரப்பட்டது என்று சொன்னார்கள். அப்போ எனக்கு அந்த உணவை காட்டுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாங்கள் காட்டினோம். நான் இன்று காலையில் நோன்பாளியாக காலையை நான் அடைந்தேன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த அதி சஹீஹ் முஸ்லிமில் வந்திருக்கிறது. இந்த அதிதரை நம்ம என்ன விளங்கலாம் என்றால், சுன்னத்தான நோன்பாக இருந்தால் ஒருவர் அன்றிரவு நான் இன்றைய காலையில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று நீயத்து இல்லாமல் மனசில் எண்ணாமல் காலையை சுப தொழுகையை தொழுது, அதாவது சுபகுடைய அதானுக்கு, அதாவது சுபகுடைய அதானுக்கு பிறகு அவருக்கு எண்ணம் வருகிறது, சுப தொழுதுக்கு பிறகு எண்ணம் வருகிறது, சூரியன் உதயத்துக்கு பிறகு எண்ணம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் ஃபஜ்ருடைய அதானுக்கு பிறகு எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் அவருக்கு என்ன செய்யலாம்? நீயத்து வச்சுக்கொண்டு அந்த நோன்பு பிடிக்கலாம். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் நாம் இரவில் நீயத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை விளைவிக்கொள்ளும். இதுக்கு முந்தைய பாடத்தில் சுன்னத் ஃபரதான நோன்பாக இருந்தால்
அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீயத்தை இரவில் வைத்தே ஆக வேண்டும் என்பதை அர்த்தம்.